ஹாய், நம்ம உடம்பில் இருமல் சளி எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நான் என் வீட்டில் எங்களுக்காக செய்கிற ஒரு மருந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஈஸியானது. ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துருக்குறேன், பாருங்கள். ஒரு அஞ்சு வெத்தலை நல்லா கழுவி எடுத்துருக்குறேன். அதை இது மாதிரி ஒரு இல்லை மிக்சி ஜாரில் கூட நீங்கள் போட்டு இடிச்சுக்கலாம், அரைச்சிக்கலாம். சாரி, இப்போது நீங்கள் நான் ஒரு சின்ன உரல் எடுத்துருக்குறேன். இப்போ இதில் அஞ்சு போட்டிருக்கேன். இப்போது கற்பூரவல்லி பாருங்கள், ஒரு அதுவும் ஒரு அஞ்சு இலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் கூட பண்ணலாம். ஒரு பிடி தூதுவளை, தூதுவளை இந்த பின்பக்கம்லாம் முள்ளு முள்ளாக இருக்கும் பாருங்கள், இப்படி முள்ளு முள்ளு முள்ளாக இருக்கும். இதுதான் தூதுவளை இலை. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்குன்னா நீங்கள் ஒரு வெத்தலை இதை போடணும், ஒரு மூணு இலை தான் இதில் போட்டுக்கணும். கற்பூரவல்லி இலையிலையும் மூணு இலை போட்டுக்கணும். இது பெரியவங்களுக்கு, பெரியவங்களுக்காக இல்லை அதிகம் ஒரு நாலு அஞ்சு பேர் குடிக்கிற மாதிரினா இது அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா இடித்து உரலில் நம்ம இடிக்கிற மாதிரி நல்லதாக இடிச்சுக்கலாம். இப்போது ஒரு சின்னதாக இது மாதிரி ஒரு ஆவன்ஸு இருக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாருங்கள், இது மாதிரி ஒன்று எடுத்துருக்குறேன். இதில் பெப்பர் தூள் ஒரு சின்ன ஒரு ஸ்பூனில் பாருங்கள். பெப்பர் தூள் குழந்தைகளுக்குன்னா ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கணும், இது பெரியவங்களுக்காக பண்ணுறேன். மஞ்சள் தூள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சளி இருமல் எல்லாம் ஒரே ஒரு முறை சாப்பிட்டா போதும், அப்படியே போயிடும். ஒரு நைட்டு இல்லை ஒரு ரெண்டு நாள் காலையிலேயும் நைட்டும் ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே கண்டிப்பாக சரியாயிடும். இது நான் வீட்டில் செய்கிறது எங்கள் குழந்தைங்களுக்கும் என் வீட்டுக்கும். சளி இருமல் வந்தாலே இதை செய்கிறேன், சரியாயிடுச்சு இப்போது, அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபில்டர் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபில்டர் எடுத்துருக்குறேன், பாருங்கள். இதை இடி நல்லதாக அதில் உரலில் போட்டு நல்லா சதைச்சி வச்சுருக்குறேன். இப்போ இதில் தண்ணி வருது, நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அழுத்தி ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போது பாருங்கள், இதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன். இதை ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்பூன் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். இது நான் செய்கிறது என் வீட்டுக்கு. அப்புறம் வேறு எதுவும் கேட்டுறக்கூடாது என்கிட்ட. நான் வீட்டுக்கு என் குழந்தைங்களுக்கு என் வீட்டில் சளி இருமல் வந்தாலே இப்போ இதை தான் கொடுக்குறேன். இந்த கொரோனாவுக்கு அப்புறமா இது நல்ல ரிசல்ட்டாக தெரியுது. இருமலெல்லாம் அப்படியே போயிடுது. ஒரு வேளை சரியாகலைன்னா மார்னிங் வெறும் வயத்தில் ஒவ்வொரு முறை கொடுத்துக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைமுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள். இதில் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, ஏன்னா தண்ணி ஒரு துளி தண்ணி கூட இதில் சேரக்கூடாது. அதனால தான் நான் மிக்ஸி ஜாரில் பண்ணலை, இந்த சின்ன குட்டி உரலில் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு தண்ணி விடக்கூடாது, அப்படி தான் நான் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சளி இருமல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, காய்ச்சல் இருந்தால் இதை செய்ய வேண்டாம். சளி இருமல் ஜலதோஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யலாம். இது கண்டிப்பாக சரியாயிடும். ஓகே, பாய்.